தமிழ்நாடு முழுவதிலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உட்பட 95 மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று 95 மருத்துவமனைகளில் 750 படுக்கைகள் தீக்காய சிறப்பு பிரிவுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. பட்டாசு வெடிப்பதை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பல்துறை அலுவலகங்களின் மூலம், குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற பல்வேறு துறைகளின் மூலம் விபத்தில்லாத தீபாவளி என்கின்ற வகையில் பட்டாசுகளை வெடிப்பது குறித்தான அந்த கால நேரம், அதேபோல் எப்படி வெடிப்பது போன்ற பல்வேறு விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் யாரும் பெரிய அளவில் இதில் காயமுறக்கூடாது என்பது இந்த துறையின் விருப்பம். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 95 மருத்துவமனைகளில் 750 படுக்கைகளுடன் தீக்காய சிறப்பு பிரிவு வார்டுகள் தயார் நிலையில் இருக்கு. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அதற்கான மருந்து இருப்பு இருக்கிறது. குறிப்பாக இப்போ இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் எல்லா இடத்திலும் நடத்தப்படுது. நாளை காலை ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதிலும் 10 வாரங்கள் இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். வாரத்திற்கு 1000 என்று அறிவித்து முதல் வாரம், கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் 1900 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. கடந்த வாரம் 2200 மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. நாளையும் தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, டயரியா போன்ற பல்வேறு மழைக்கால சிறப்பு நோய்களுக்கான அந்த மருந்துகளும் மருத்துவமும் பார்க்கப்படவிருக்கிறது. நாளை காலை 9:30 மணிக்கு நான் அண்ணா நகரில் இருக்கிற புல்லா ரெட்டி அவென்யூ பகுதியில் ஒரு மருத்துவ முகாமை தொடங்கி வைக்க இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.